وقال النبي صلى الله عليه وسلم: لا إله إلا الله، إن للموت لسكرات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய இந்த உலகத்துடைய கடைசி நேரம் சக்கராத். இந்த உலகத்துடைய கடைசி நேரம் சூர் ஊதப்படுவது. ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி நேரமும், உலகத்தை முடிக்கும் கடைசி நேரம் சக்கராத். உலகத்துடைய கடைசி வினாடி சூர் ஊதப்படுவது. இந்த இரண்டு விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே சூராவில் அடுத்து அடுத்து எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் அல்லாஹ் தெளிவுபடுத்துவது மக்களை எல்லாம் திருந்த வைப்பதற்காக வேண்டும். ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை மனிதர்களை தூக்கி நரகத்தில் போடுவதற்கு. அல்லாஹ் தாயை விட இரக்கமுடையவர். அல்லாஹ் அர்ஹம், அடியார்களோடு மிக இரக்கமுடையவர். ஆனால் அடியார்கள் குர்ஆனை பார்க்காவிட்டால் அல்லாஹ் என்ன செய்ய? அதற்காக அடியார்கள் திருந்தாவிட்டால் அதற்கு அல்லாஹ் என்ன செய்ய? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உலக முடிவு சக்கராத். அந்த சக்கராத்தை அழகாக்கிக் கொள்வதற்குத்தான் உலகத்தில் தக்வா தேவை. ஒரு மனிதன் தக்குவாவுடையவனாக வாழ்வது எதற்காக? சகோதரர்களே, ஒன்றுக்கும் அல்ல, சக்கராத்தை அழகாக்கிக் கொள்ள வேண்டும். நினைத்த மாதிரி எல்லோருக்கும் வாழலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் யாருக்கும் இல்லை. ரகசிய வாழ்க்கை, பரகசிய வாழ்க்கை, நினைத்த மாதிரி வாழலாம். விரும்பினால் தொழலாம், விரும்பினால் தொழாமல் இருக்கலாம், விரும்பினால் வட்டி எடுக்கலாம், விரும்பின முழுதையும் செய்யலாம். ஆனால் கடைசியாக மாட்டும் இடம் சக்கரா. இந்த இடத்தில் மாட்டிக்கொண்டு தடமாறக்கூடாது. இந்த இடத்தில் மாட்டிய எவரும் திரும்ப உலகத்துக்கு வந்தது கிடையாது. உலகத்தில் யாருமே சகோதரர்களே மௌத்துடைய போதையை பற்றி எழுதியவர்கள் கிடையாது. ஏன்? அதை அனுபவித்தவர்கள் தானே எழுத வேண்டும். உதாரணமாக பிரசவ வருத்தம், பிள்ளை பேறு வருத்தம், இந்த பிரசவ வருத்தத்தை பற்றி பலர் எழுதியிருக்கிறார்கள். பைபாஸ் ஆபரேஷன், இதை பற்றி பலர் எழுதியிருக்கிறார்கள். ஏன்? அனுபவித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சக்கராத்தை அனுபவித்த யாரும் சகோதரர்களே திரும்ப வரவில்லை, அதை எழுதுவதற்கு வரவில்லை. அனுபவித்ததோடு அவர்கள் சென்றதுதான். அது மிக பயங்கரமான அல்லாஹ் குர்ஆனிலே வஜாஅத் சக்ரதுல் மௌத் பில் ஹக் அல்லாஹ் சொல்கிறான், மௌத்துடைய போதை அது உண்மையான,
மௌத்துடைய சக்கராத் அதை யாரும் பொய்ப்பித்து விடாதீர்கள். ذلك ما كنت منه تحيد அது வந்து விட்டால் உங்களால் யாராலும் தப்ப முடியாது. மிக்க சகோதரர்களே, 10 வயது, 20 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயது இந்த சக்கராத்துக்கு வயது கிடையாது. அதனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மிம்பரிலும் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் மிம்பரில் இருந்து கொண்டு இந்த சூராவை ஓதுவார்கள். இந்த சூரா காஃப் இருக்குதே, இதை ஓதுவார்கள். ஏனென்றால் மக்களை திருந்த வைப்பதற்காக. சக்கராத்தை கண்டு கேள்விப்பட்டு ஒரு மனிதன் திருந்தவில்லை என்றால் அவன் திருந்துவதற்கு வேறொன்றுமே கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சக்கராத், இந்த சக்கராத் வாப்பாவுக்கு வந்திருக்கும், ஆனால் மகனுக்கு விளங்காது. மனைவி சக்கராத்தில் இருப்பார், பேச முடியாது, அவ்வளவுதான். சக்கராத் உடம்புக்கு வந்து விட்டால் சகோதரர்களே, கண்கள் பார்ப்பது உலகத்தை அல்ல, வேறு விடயத்தை. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவிலே சொல்கிறான், فلولا اذا بلغت الحلقوم وانتم حينئذ تنظرون ونحن اقرب اليه منكم ولكن لا تبصرون உங்கட உயிர் தொண்டக்குழி எட்டி بلغت الحلقوم இந்த நேரம் وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ சுத்தி இருக்கிற உம்மா, வாப்பா, காக்கா, தம்பி, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அவரை. ஆனா وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய மலக்குகள் உங்களை விட அவருக்கு நெருக்கமாக இருப்பார், ஆனால் உங்களுக்கு அது விளங்காது. அல்லாஹ் ஒரு சவால் விடுறார். ஏன் சவால் என்றால், இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பயான் பண்ணினாலும் திருந்தாத சில ஜென்மம் இருக்கு. திருந்தாத ஜென்மம் என்றா என்ன? எவ்வளோதான் பயான் கேட்டாலும் தொழுறது கூட இல்லை. அப்ப அல்லாஹ் எவ்வளவு கோபர், அடே உண்ட வாழ்க்கையில தொழுக இல்லைன்னா நீ யாரு? நீ அவ்வளோ பெரிய காஃபிரா. நீ வயசு 40, வயசு 60, வயது 70, அவன் இன்னும் தொழுகிறதில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சரி, உண்ட உயிர் இப்ப தொண்டை குழிக்கு வந்துட்டு தானே சக்கராத். فلولا ان كنتم غير مدينين நீங்க எங்களை கட்டுப்படாதால் தானே அல்லாஹ் சொல்ற, நீங்க வாழ்க்கையில் எங்களை கட்டுப்படல தானே. ஒரு வேலை செய்ய, என்ன செய்யுங்க? தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன் உங்களோட தொண்டக்குழிக்கு வந்த உயிரை உங்களால ஏடுமெண்டா உடம்புள்ளுக்கு திருப்பெடுங்க பாவம். உலகத்தில் யாரும் செஞ்சிருக்காங்களா அப்படி? உலகத்துல பிறவன் செஞ்சிருப்பாரு, நினைச்சிருந்தார். இருந்த ஆட்சி அவ்வளோ காச தங்கத்தை வித்து நும்ரூத் செஞ்சிருப்பாரு, ஹிட்லர் செஞ்சிருப்பாரு. உலகத்துல எவ்வளோ பேர் வந்தார், உலகத்துடைய அதிபதிகள் சாதாரணவங்க அல்ல. ஒருவராலும் செய்ய முடியாது சகோதரர்களே. சக்கராத்து வந்துட்டா கண்ணுக்கு தெளிவு கிடையாது, அதற்கு பிறகு விளங்கும் மார்க்கம் மட்டும்தான். இந்த உலகத்தில் தானே முழுதும் அல்லாஹ் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறார். சக்கராத் வந்துட்டா மலக்குல் மௌத் கண்ணுக்கு விளங்கிரும். குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதீ வுக்கில பிக்கும் தும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அல்லாஹ் சூரா சஜிதா வெள்ளிக்கிழமை ஓதினாங்க சுபோ தொழுகையில்.
மலக்குல் மௌத் வந்துட்டா, குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத், உங்களை மௌத்தாக்குவார் மலக்குல் மௌத். நினைமிக்க சகோதரர்களே, சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள். நினைச்ச பாவத்தை செய்யுங்க, பரவாயில்லை. சக்கராத்துல நான் மாட்டிக்கிட்டா அதுக்கு பிறகு எழும்பேலா யாரும் சரி வர. அதனாலதான் உலமாக்கள் பயந்து வாழ்றார், அதனாலதான் மார்க்கவாதிகள் பயந்து வாழ்றார். வேறொன்றுக்கும் அல்ல, எல்லாருக்கும் பாவம் செய்ய ஆசைதாண்டி, எல்லாருக்கும் பாவம் செய்ய ஆசை, ஆசை இல்லாமல் ஏன் சிலர் பாவம் செய்யாம இருக்கிறார்? சக்கராத்துல மாட்டிக்குவோமே, சக்கராத்துல மாட்டிக்குவோமே. எல்லாருக்கும் சுபோக்கு தூங்க ஆசை, நல்லா மழை பெய்து சுபோக்கு நல்லா போத்தி படுக்க முழு பேருக்கு ஆசைதான், ஏன் கொஞ்சம் பேர் மட்டும் பள்ளிக்கு வராது? சக்கராத்துல மாட்டிக்குவோமே. கண்ணியமிக்க சகோதரர்களே, விளங்கிக் கொள்ளும் விலங்கல்ல இதற்கு மேல உபதேசம் இல்லை. சக்கராத்த விட உபதேசம் இல்லை. கஃபாபில் மௌத்தி வாயதா, மௌத்தே போதும் உபதேசத்துக்கு. ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறார் சகோதரர்களே, சக்கராத்தில் எழும்பி நிற்கிறார், மயங்கி விழுந்துட்டார். இஷாவுடைய தொழுக நேரம் சக்கராத், தண்ணியை கொண்டு வந்து பக்கத்துல வைத்து தண்ணிக்குள்ள கைய போட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸகராத் சொல்றார். மௌத்துக்கு போதை இருக்குது, மௌத்துக்கு போதை இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை அனுபவித்தார். கிட்டத்தட்ட 11 நாள் அல்லது 13 நாள் நோயாளியாக இருந்தார். இவ்வளோ பெரிய மனிதருக்கு சக்கராத்தா சகோதரர்களே? அவ்வளோ பெரிய மனிதருக்கும் சக்கராத், நாங்க யார்? இரண்டாவது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார், வருத்தத்தில் இருக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மகள் கவி படித்தார்கள், வாப்பா இவ்வளோ கஷ்டமா சொன்னார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மகளே, கவி படிக்காதீர்கள், வஜாஅத் சக்ரதுல் மௌத் பில் ஹக், மௌத்துடைய போதை வந்து விட்டது மகளே, யாரும் இன்றைய நாளில் தப்ப முடியாது மகளே. திங்கக்கிழமையாக இருந்தது, கேட்டார்கள் திங்கக்கிழமையா? இரவு மௌத்தானால் இரவோடு இரவாக என்னை அடக்கி விடுங்கள் மகளே. இரண்டாவது மனிதர், முதல் ஹலீஃபா சக்கராத்தை அனுபவித்தார். மூன்றாவது மனிதர் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு பெரிய மனிதர் சகோதரிகளே. சுபஹு தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறார், பின்னால் வந்து ஒருவன் குத்தினான், அதே இடத்தில் விழுந்து விட்டார். அதிலிருந்து நோயாளியாக மாறி சகோதரர்களே சக்கராத்தை அடைந்தார். காலையில் அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது, பாலை குடித்தார். குத்தப்பட்ட இடத்தால் பால் வழி வருகிறது, விளங்கிக் கொண்டார் இதுக்கு மேல் நான் வாழ மாட்டேன். சக்கராத்தை அடைந்தார். எண்ணியமிக்க சகோதரர்களே, கடைசி நேரம் தன்னுடைய மகன் அப்துல்லாஹுவை அனுப்பினார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டுவா, என்னையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய முடியுமா? சொன்னார்கள், அந்த இடத்தை எனக்கு வைத்திருந்தேன், கலீஃபா கேட்கிறதால் விட்டு தருகிறேன். சக்கராத்தை அனுபவித்தார். சக்கராத்திலே அழுகிறார். என்ன சொல்லி அழுகிறார் தெரியுமா? உமரே, உன்னை அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நீ நாசமடைந்து விட்டாய். எவ்வளவு பெரிய மனிதர் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மனிதர். சுபஹுடைய தொழுகையில் யூசுப் ஓதுவார், சூரா யூசுப் ஓதுவார். அவர் அழும் சத்தம் கடைசி சஃபுக்கு. மூன்றாவது மனிதர், நாலாவது மனிதர், மூன்றாவது கலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, உஸ்மான் பின் அஃபான் சுபஹ தொழுதுட்டு சொன்னார், மக்களே இன்னொரு கனவு கண்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்னிடம் சொன்னார்கள், உஸ்மான் இன்றைய இஃப்தாருக்கு எங்களிடம் வந்துவிட வேண்டும்,
நோன்பு திறக்க எங்களிடம் வந்துவிட வேண்டும். அதே மாதிரி அசர் நேரம் குர்ஆனை எடுத்தார், ஓதுவதற்கு சிறுவாளை உடுத்தார், ரெண்டு பேர் நுழைந்தார்கள், ஒருவர் உஸ்மான் ரதியல்லாட கழுத்தை பிடித்தார், மற்றவர் வெட்டினார் கழுத்தை. சக்கராத்தை அனுபவித்தார் உஸ்மான் பின் அஃபான். நாலாவது ஹலீஃபா அலி இப்னு அபி தாலிப், சகோதரர்களே, மதீனாவில் வாழ்ந்த அலி கூஃபாவுக்கு சென்றார் பக்தாதிலே இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு. சுபகுடைய தொழுகை வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது மக்களை எல்லாம் எழுப்பாட்டி கொண்டு வந்தார், ஃபஜ்ருடைய நேரம் வாருங்கள் தொழுவதற்கு. பள்ளிக்குள் கால் வைத்ததோடு பின்னால் ஒருவன் பிடரியில் வந்து வெட்டினான். சகோதரர்களே, வெட்டி சக்கராத்திலே இருந்தார்கள், சக்கராத்திலே இருந்தார்கள். சக்கராத்திலே தன்னுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைனை அழைத்து வசிய செய்தார்கள். நாலாவது ஹலீஃபா, ஐந்தாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர பிள்ளைகள் ரெண்டு பேர் ஹசன் ஹுசைன். ஹசன் ரதியல்லாஹு அன் அவர்களுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டு விட்டது, நஞ்சால் சக்கராத்தை அடைந்தார். சகோதரர்களே, சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஹசன் தன்னுடைய தம்பி ஹுசைனை அழைத்தார். அழைத்து சொன்னார், ஹுசைன், என்னுடைய உடம்பை கொஞ்சம் எடுத்து வெளியே வையுங்கள், நான் கொஞ்சம் வானத்தை பார்க்க வேண்டும். சொன்னார் தம்பி ஹுசைனை பார்த்து, ஹுசைன், நான் மௌத்தா நாள் என்னை அடக்கி விடு பாத்திமா, ஆனால் என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ அப்பாவுடைய வசியத்தை பின்பற்று. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நானா, என்ன வசியத்தது? அப்பாவுடைய வசியத், அலி ரதியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது, அவர் செய்த வசியத், உன்னுடைய வயதை விட மூத்த ஒருவரை கண்டால் உன்னுடைய வாப்பா என்று நீ ஹசன் ரதியல்லாஹு மௌத்தானதோடு கொண்டு போய் உம்மாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்தார். சகோதரர்களே, அடுத்தது ஹுசைன். ஹுசைன் ரதியல்லாஹுடைய சக்கராத் எவ்வாறு அமைந்தது? ஏன் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன்? நாங்கள் எல்லாம் அவர்களுடைய பாதத்தில் பட்ட தூசிக்கும் பெருமதியற்றவர்கள். இவர்களுக்கே சக்கராத் என்றால் நாங்க யாரு? நாங்க யார் சகோதரர்களே? ஹுசைன் ரதியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமைதான் கர்பலாவிலே, எங்கட மையத்துகள் வீடுகள் இருந்துதான் போகுது கபிரஸ்தானுக்கு. ஹுசைன் ரதியல்லாஹுடைய மையத்தை அடக்கும் பொழுது தலை இல்லை. இன்று எவ்வளவு பேர் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், சபர் செய்ய சொல்லுங்கள், பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், ஜெயிலிலே பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். ஏ, தீர்ப்பு இன்னும் வரவில்லை ஒன்றுக்கும், தீர்ப்பு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ், தீர்ப்பு இருக்கிறது, சபர் செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள். ஹுசைன் ரதியல்லாஹுடைய மையத்தை எடுத்து செல்கிறார்கள், தலை இல்லை. ஏன்? தலையை ஒரு பிளேட்ல எடுத்து சென்று விட்டார்கள் யசீதுக்கு காட்டுவதற்கு. தலை வேறு இடம், உடம்பு வேறு இடம். இவ்வாறு இருந்திருக்கும் சகோதரர்களே, சக்கராத்தை அனுபவித்தார்கள். அலி ரதியல்லாஹுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக இதே போல் பகையிலே இரவோடிரவாக அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, சக்கராத்தை அடைந்தார்கள். இந்த சக்கராத் மிக பயங்கரமான, நீங்கள் எவ்வளவு பெரிய, உங்களுக்கு தெரியும் தாஜ்மஹாலிலே ஷாஜஹான், தாஜ்மஹாலிலே ஷாஜஹான் தன் மனைவி மும்தாஸ், அவர் என்ன செஞ்சார், தன் மனைவியை அடக்கிறதுக்கு தாஜ்மஹலை கட்டினார். நடுவுல தாஜ்மஹல் என்றால் தாஜ்மஹலுடைய வலது பக்கம் ஒரு பள்ளி இருக்குது, இடது பக்கம் இருக்குது தாஜ்மஹலுடைய விருந்தாளிகள் அறை. தாஜ்மஹல்ல ஏறி நின்று கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் பார்த்தால் இன்னொரு மாளிகை, தாஜ்மஹலுடைய வாசலிலே சூரத்துர் ரஹ்மான்,
அடுத்த வாசலில் தாஜ்மஹலுடைய சூரத்துல் இன்சான், முழு குர்ஆனும் தாஜ்மஹலிலே. யமுனா நதி ஓரத்திலே கட்டினார். ஏஹே, தன்னுடைய மனைவியையும் தன்னையும் ஒன்றாக அடக்க வேண்டும். ஷாஜஹானுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது, ஐந்து விரல் வைக்கும் இடத்தில் ஐந்து மாணிக்கம். எப்படி வாழ்ந்திருப்பார் அவர்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே? இந்த நாடு இஸ்லாத்தை விட்டு பறிபோகுமே என்ற கவலை இருக்கவில்லை. அவருடைய சிம்மாசனத்திலிருந்து பார்த்தால் தாஜ்மஹால் தெரியும், இன்றும் தெரியும். இப்படியெல்லாம் வாழ்ந்தவர். தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மனைவி சாமான் வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மாளிகையில் தனி ஒரு பஜாரை தொடர்ந்தார். சகோதரிகளே, தன்னுடைய மனைவியை குளிப்பாட்டுவதற்கு 1000 டன் தண்ணீரால் குளிப்பாட்டுவார். எங்கு இப்பொழுது, எங்கு சகோதரிகளே? ஷாஜஹானுடைய கபரடிய போய் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா உங்களை பிடிச்சு வெளியேற்றிருவாயே. செக்யூரிட்டி காஃபிர், செக்யூரிட்டி காஃபிர் முழுவதுமே போய்விட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே நாங்கள் பெரும் கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரும் மன்னராக இருக்கலாம், இல்லையே, என்ன செய்ய சகோதரர்களே? ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் பாவிகள் காஃபிர்களை பத்தி சொல்கிறான், கல்லா இதா பலகதி தராகி, மோசமானவர்களுக்கு உயிர் தொண்டக்குழி எத்தினா. இப்ப கண்ணுக்கு எல்லாம் விலங்கு, மலக்கு இப்ப ஒன்று விளங்குது இல்லையே, இப்ப மலக்குகள் இருக்கிறாங்க. முதல் வந்தவர், இரண்டாவது வந்தவர், மூணாவது வந்தவர், பள்ளிக்கு எல்லாத்தையும் எழுதினாங்க. எப்ப இமா மிம்பர்ல ஏறினாரோ மலக்குகள் இருந்துருவார். கண்ணுக்கு விலங்குதா மலக்கு? விளங்கார். ஆனா மலக்கு விளங்கும் எப்ப? சக்கரா மலக்கு சக்கராத்துல விளங்கு, வேற உலகம் விளங்கும். கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, உயிர் இருக்குது ஆனா கோமா. என்ன விளங்கிச்சு தெரியா? என்ன அல்லாஹ் சொல்ற, உங்களோட உயிர் தொண்டக்குழி எத்திட்டா. அவர் சொல்றாராம், டாக்டர் மார் இல்லையா, யாரும் இல்லையா கொஞ்சம் வைத்தியம் பார்க்கிறதுக்கு? அப்பதான் அவர் நினைக்கிறார், நான் பிரிய போறேன், இந்த சொத்தை விட்டு, வாகனம், பிள்ளைகள். வல்தஃபதி ஸாகு பிஸ்ஸாக, நினைக்கும் பொழுதே அவர உயிர் வாயால வெளிவந்துச்சு, ரெண்டு பாதங்களும் சேர்ந்து விட்டது. அல்லாஹ் சொல்றார், ஆள் அனுப்புங்க எனக்கிட்ட, இலா ரப்பிக யௌம இதினில் மசாக, அனுப்புங்க எனக்கு. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், சக்கராத்து வரை நேரம், இன்றோடு தௌபா செய். தொழுகை இல்லாதவங்க தௌபா செஞ்சு தொழும், ஹராத்தை செய்யறவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். சுன்னத்துகள் வாழ்க்கையில் இல்லையா கொண்டு வா. கபருக்கு போகும் பொழுது ஒரே ஒரு சுன்னத் இருக்கும், தாடி மட்டும்தான். ஒரே ஒரு சுன்னத், மத்த எல்லாத்தையும் எடுத்துருவாங்க கலக்கு. உங்களை குளிப்பாட்டும் பொழுது ஒரே ஒரு சுன்னத், தாடி கை வச்சிடாது. இந்த 70 வயசு கிழவன் கூட வலிக்கிறார், ஏன் வலிக்கிறார் என்று தெரியாது, ஏன் வலிக்கிறார் என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் நபியை பார்க்கணும். இன்றைக்கு சக்கராத் வந்துட்டு வைங்க, தாடி ஒற்றதா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பார்க்க போறீங்க? எனவே கொஞ்சம் யோசி, இது குர்ஆனுடைய நசீஹத். 6600 ஆயத் இருக்குது, இது விளையாடுறதுக்கு அல்ல, விளையாடுற உலகம் விளையாட்டு. நீ உலகத்தை டீப்பா யோசிக்கிறீங்களே, கொரோனாவை டீப்பா யோசிக்கிறீங்களே, அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லிட்டான் குர்ஆனை பிரட்டிப்பார். எங்கட மூல வேதம் குர்ஆன், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் وزينة وتفاخر بينكم
وتكاثرٌ بالأموال والأولاد. இவ்வளோ டீப்பா யோசிக்கமே உலகத்தை பற்றி படைச்சவ என்ன சொல்றா? மகன் பெருசா கதைக்கார், வாப்பா சொல்றா டேய் அப்படி ஒன்று பில்லடாது. மகன் டீப்பா நினைச்சது உண்மையா, வாப்பா சொன்னது உண்மையா? வாப்பா சொன்னதுதானே உண்மை. உலகத்தை பத்தி உலகத்தார்கள் என்னென்னமோ எல்லாம் பேசுறாரு, ஆனா உலகத்தை படைச்சவன் என்ன சொல்றார்? இன்னமல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை லைப், விளையாட்டு, ஸ்போர்ட், மேட்ச் முடிஞ்ச எல்லாம் முடிஞ்சு. வலஹு வீன் தஃபாஹுர் பிர்ம வதகாதுர் கூற்றது, உன்னோட 10 ஏக்கர் இல்ல 20 ஏக்கர் பிள்ளையில கூட்டுறது, இவ்வளவுதான் துன்யா, அதுக்கு மேல துன்யா ஒன்றுமில்லை. எனவே சகோதரர்களே, பல கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து மிச்சி சொச்சம் வச்சிட்டு போன துன்யா இது. இதை கண்டு ஏமாந்துடாம எங்கட சகராத், அதிலிருந்து சகோதரர்களே ஆரம்பிக்கும் வாழ்க்கை, அதை பத்தி நாங்க மணித்தியால கணக்கல்ல நாள் கணக்கு பேசலாம். அவ்வளோ நீண்டொரு வாழ்க்கை இருக்குது, உலகம் மறந்து வாழ்கிறது. சஹாபாக்கள் நினைத்து வாழ்ந்தார்கள், சீதேவிகளாக மாறிவிட்டார்கள், சொர்க்கவாதிகளாக மாறிவிட்டார்கள். சகோதரர்களே, அதே குர்ஆன் எங்களிடம் இருக்கிறது, கொஞ்சம் குர்ஆனை தூக்கி பார்த்து தௌபாவோட தக்வாவோட வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலக விடயங்களை தலையில் போட்டு அலட்டி கொள்ளாமல் சக்கராத்துக்காக தயாராக தௌஃபிக் செய்வாயாக. நீ இறக்கி இருக்கும் இந்த நோய் சோதனையாக எங்களுக்கு இறக்கி இருக்கிறாய் ரஹ்மானே, அந்த நோயை இல்லாமலாக்குவாயாக. அந்த நோயை வைத்து முழு உலக மனிதர்களும் தௌபா செய்ய தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்தில் துவா கேட்க முடியாது யா அல்லாஹ், இப்பொழுதே கேட்கிறோம் ரஹ்மானே, அதை பயந்தவர்களாக கேட்கிறோம் யா அல்லாஹ். சக்கராத்திலே சொருக்கத்துடைய வாடையை நுகர தௌஃபிக் செய்வாயாக, சக்கராத்திலே சொருக்கத்தை பார்க்க தௌஃபிக் செய்வாயாக. பாவிகள், தொழுகை இல்லாதவர்கள், வட்டிக்காரர்கள், விபச்சாரிகளுக்கு நரகத்தை நீ காட்டுவாயா அல்லாஹ், அதை எங்களுக்கு காட்டி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், சக்கராத்தில் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் யா அல்லாஹ், நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் யா அல்லாஹ், மனைவி உதவி செய்ய மாட்டாள் யா அல்லாஹ், பிள்ளைகள் உதவி செய்ய மாட்டார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய உதவி மாத்திரம் எங்களுக்கு தேவையா அல்லாஹ். இதற்கு பிறகு உனக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழுகை கூட தவறி விடாமல் தொழுவோம் என்று உன்னிடம் உடம்படிக்கை செய்கிறோம் ரஹ்மானே. ஒரு நாள் உன்னை பார்க்க இருக்கிறோம் யா அல்லாஹ். நமது மூதாதையர்கள் உன்னிடம் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ், நமது மூதாதையர்கள் உன்னிடம் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ், அடுத்தது நாங்கள் வர இருக்கிறோம் ரஹ்மானே, அதற்கு முன்னால் திருந்தியவர்களாக வர தௌஃபிக் செய்வாயாக. அபூஜெஹில், அபூலஹப், இந்த காஃபிர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதேயா அல்லாஹ், பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதேயா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபியீன்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடையா அல்லாஹ், எங்களுடைய சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ், மௌத்தை அழகாக்கியா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகினா அஸாபன்னார் வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.